வழிபடுகின்ற பொழுது பிள்ளையாரை மூன்று தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் சில ஆகமங்களிலே ஐந்து தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் இதுவில் வந்து ஒவ்வொருத்தருக்கு மூர்த்தியான இருக்கின்றது. உதாரணமாக விக்னேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது யாது செய்தல் வேண்டும்? ஆறுமணாவற்ற சைவவினாவிடம் முட்டியாக பிடித்த ரெண்டு கைகளினாலும் நெற்றியிலே மூன்று முறை குட்டி, அப்போ நேரே தான் குற்றம், வளக்காத இடக்கையினாலும் இடக்காதை வளக்கையினாலும் பிடித்து கொண்டு புறையதான் க்ராஸ் பண்ணுறோம், மூன்று முறை தாழ்ந்து எழுந்து கும்பிடல் வேண்டும். இதுதான் முறையாக சொல்லப்படுது. பிள்ளையா எது ஒவ்வொரு கிழமையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சொல்லுங்கள். நல்ல நல்ல விளக்கத்தை கொடுத்துக்கொண்டிருக்கேன். கேளுங்கள். உண்மையிலே நான் சொன்னால் இப்போ எங்களுடைய நாட்டிலே நடக்கின்ற அந்த பூஜ முறைகளுக்கும் அங்கே நாங்கள் போய் வணங்கேக்க இருந்த முறைகளுக்கும் இப்போ இங்கே வெளிநாடுகளில் வந்த முறைகளுக்கும் சில மாற்றங்களை நான் காணுகின்றேன். என்ன சொன்னால் ஒவ்வொரு கோயிலையும் நாங்கள் ஊரில் போய்க்குள்ள வந்து இப்போ எங்கள்கிட்ட அஞ்சாம் பத்துஜாம் கையில் காசு இருக்கோ இல்லையோ போய் ஆலயத்தை வணங்குறதுக்கு மனத்திலே எந்த விதமான கலங்கம் இல்லாமல் போய்கொண்டிருந்தவர்கள் பத்தர்கள் அடியார்கள். இப்போ இங்கே வந்து சில பேர் கோயிலுக்கு போய் இல்லைன்னு கேட்டோன்னே இந்த காசு இல்லை போகிறதுக்குன்னு சொல்லுகின்றார்கள். அதை கேட்டோன்னே ஏன் காசு ஆலயத்தை போய் வணங்குறதுங்க இல்லை அங்கே போனோன்னே பார்த்து கொண்டிருப்பேன் நாங்கள் அரிச்சில துண்டு எடுக்கிறோமா அதை எடுக்கலையான்னு சொல்லி பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ எடுக்காமல் நாங்கள் போய் கும்பிட்டு திருநூறு பூசிக்கொண்டு அதில் பிரசாதத்தை இல்லாட்டி அதில் கொடுக்குற புக்கிகளையோ அன்னாத்திரியாலும் எடுத்து கொண்டு வந்தாலே அது ஒரு எவ்வளோ நம்ம அகங்களை பார்க்குற மாதிரி சில பேர் கதைக்கினேன். அதால் தான் நாங்கள் கோயிலுக்கு போயில் என்று சொல்றத நான் கேள்வி கேட்டிருக்கின்றேன். அப்போ இதெல்லாம் அந்த மனதில் இருக்கின்ற பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு இந்த ஆலயங்களை வழிபடுத்தி கொண்டிருக்கிற நிர்வாகமோ இல்லாட்டி முதலாளிமாரோ இல்லாட்டி அந்த பூசகர்களோ இதுக்கான ஒரு வழியை தேடுறதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. முதலாவதாக எங்களுடைய வெளிநாடுகளில் பல ஆலயங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றேன், இங்கேயும் சென்று வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு ஆலயத்திலேயும் நுழைவு கட்டணம் என்று இன்னும் வரவில்லை. இந்த ஒரு ஆலயத்திலேயும் நீங்கள் உள்ளே சென்று இறைவனை பூஜை நேரத்தில் வழிபடுவதற்கு கட்டணம் கேட்பதாக எந்த ஆலயத்திலும் இல்லை. அப்படி இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு உள்ளே நுழைந்து வழிபடுவதற்கு கட்டணம் கேட்கின்றார்கள் என்று. ஆனால் இது கூட ஜூதர்களுடைய கோயில் இருக்கின்றது. என்னுடைய உறவுக்காரர்களே ஜூத திருமண முறையாக வந்திருக்கின்றார்கள். அவருடைய கோயிலே அவர்கள் மாதம் மாதம் அதை $200-$300 கட்டுகிறார்கள். அந்த அந்த அவருடைய கோயிலில் போய் வழிபடுவதற்கு அவர்கள் மெம்பர்ஸ். அந்த யூதர்களுடைய கோயில் என்ன ஹனுக் என்ன பேர் சொல்லுவார் மறந்து விட்டேன், அது வருகிறதில்லை. அந்த கோயிலுக்கு போவதற்கு அந்த மெம்பர்ஸாக இருக்க வேணும். மெம்பராக இருப்பதற்கு மாதா மாதம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் போகுது, அது இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்போ கேட்டேன் ஏன் அப்படி என்று சொன்னார்கள், வி நீட் மணி டு மெயின்டைன்ட். உள்ளுக்கு வந்த கட்டிடங்கள் அப்படி இருக்கின்றன, பளிங்கு கற்கள் வழிபாட்டு முறைகள் அப்படி இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவதாக அங்கே வழிபடுகின்ற அங்கே குருமார்கள் வந்து எத்தனையோ பேர், எத்தனையோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், ஏரோனெட்டிக் இன்ஜினியர்ஸ், பைலட்ஸ், அப்படியான ஆட்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலிலே இருந்து அங்கே போய் இஸ்ரேலுக்கு போய் அங்கே போய் அந்த படிப்பை 6 வருஷம் 4 வருடம் இருந்து படித்து அதன் பிற்பாடு இங்கு வந்து அந்த போதிக்கின்ற தொழிலை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குரிய கட்டணம் கொடுக்க வேண்டும், வேதனம் கொடுக்க வேண்டும். ஆனபடினாலே இப்படி செய்கின்றோம். அப்போ நான் கேட்டேன், இந்த காசு இல்லாதவர்கள் வழிபட முடியாதா ஜூதர்களே? அவர் சொன்னார் வழிபடலாம், ஆனால் ஒரு நல்ல தினம் என்று சொன்னால் அங்கே வழிபட முடியாது, இரண்டால் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி தினங்கள் இல்லாத நாட்களிலே அவர்கள் வந்தால் அவர்கள் கரிசனையோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் அங்கே இருக்கின்ற நிலைமை. அதனால அந்த மற்ற இதுகளையும் பார்க்க வேண்டும், அவர்களுடைய நிலைமையை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அங்கே போனவுடன் அங்கே ஆலயத்துக்கு போகின்ற பொழுது பிரசாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் விபூதி சந்தனம் குங்குமம் அதுதான் பிரசாதம். அப்போ ஆலய குருமார் தந்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களால் இருந்தால் ஏதாவது இருக்கிறதை பணமாக கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆலயத்திலேயே ஒரு சேவை செய்யலாம், அது ஒரு குப்பையை கூட்டி போடலாம், ஒரு கார்பேஜ் பின்னி அங்கால கொண்டு வைக்கலாம், அல்லது அலுவலகத்திலே அல்லது பூஜகரிடம் போய் ஐயா இன்றைக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு உங்களை உடம்பாலயலமானதை செய்யலாம். அதுகும் நீங்கள் செய்கின்ற சேவை. அதுகும் செய்யாமல் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் சொல்லுவார்கள் சிவன் சொத்து குலநாசம்.
அது ஒன்று இருக்கின்றது. அப்போ அது ரெண்டாவது. மூன்றாவது, எங்களுக்குள்ளே இருக்கிற இது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதில்ல, அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதில்ல. மற்றவர்கள் நினைப்பார்கள், நான் இந்த பரிசு கொண்டே கொடுக்கவில்லை, இது கொண்டே கொடுக்கவில்லை என்னில்லை. இது ஆண்டவனிடம் போகின்றோம். ஆகவே எங்களுக்குள்ள தாழ்வு நினைப்பானே, அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர் என்ன போடுகிறார், அவர் என்ன போடுகிறார் என்று சொல்கிறேன். நானெல்லாம் ஆலய வழிபாடுலாம் செய்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக போய் அர்ச்சனை டிக்கெட் எடுத்து அர்ச்சனை செய்வது குறைவு. ஆனால் ஆலயத்துக்கு போனால் என்னாலான பங்களிப்பை நான் ஏதோ ஒரு விதத்தில் உண்டியல்லையோ இதெல்லாம் கொடுத்து விடுவேன். அதுக்காக என்னை ஒருத்தரும் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு படுவதில்லை. அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்று நான் பார்ப்பதும் இல்லை. அதுதான் நடப்பது. அதனால இந்த தயக்கங்கள், இந்த சாட்டுக்களை விட்டு இந்த ஆலய வழிபாடு, நான் சொன்னேன், எல்லா உலகங்கள் அண்ட தொகுதிகள் எல்லாம் இருக்கின்றன, கோடானு கோடி உலகத் தொகுதிகள் இருக்கின்றன. இந்த பூமியிலே மட்டும்தான் ஆலய வழிபாடு உண்டு. சுவர்க்கத்திலேயும் இல்லை, சிவலோகத்திலேயும் இல்லை, வைகுந்தத்திலேயும் இல்லை, பிரம்மலோகத்திலேயும் இல்லை. இந்த பூமியிலே தான் ஆலய வழிபாடு உண்டு. இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறென்று நோக்கி அயன்பெரு பெருதவும் மலரவன் ஆசைப்படவும் என்று திரு வருகின்றது. அப்படி அந்த பூமியிலே தான் இந்த ஆலய வழிபாடு இருக்குது. அது உங்களுக்கு அது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனுடைய தயக்கம் இல்லாமல் போய் வழிபடுங்கள். எங்களால் இயன்றதை கொடுத்து வழிபட வேண்டும். ஆனால் இயன்றதை கொடுப்பதற்காக ஆலயத்தை போகிற பொழுது சில பேரை பார்த்தால் சில்லற காசு இருக்காண்டு சேஞ்ச் எடுத்து கொண்டு போவார்கள். அது தப்பு. அந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது. அரைச்சதத்துக்கு சீனியும் அரிசியும் போன காலமெல்லாம் போயிட்டுது. அது இன்றைக்கு கோயிலுக்கு போடுறதுக்காகவே சில்லறை காசு போட்டுக்கொண்டு வழக்கத்தை விட்டு உங்களுடைய வருமானம் உங்களுடைய நிலைக்கு தகுந்தபடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். மற்றது ஆலயங்களுக்கும் தேவைகள் உண்டு. அந்த கட்டிடத்துக்கு வாடகை இருக்கின்றது, மற்றது அல்லது மோட்கேஜ் பணம் இருக்கின்றது, ஹீட்டிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கின்றது, கேஸ் செலவு இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற அவர்களுக்கு வேதனம் கொடுக்க வேண்டும், அதை நடத்த வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், திரவியங்கள் இருக்கு. இது எல்லாம் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதில்லை. அந்த காலத்தில் அரசு கொடுத்த மாதிரி கொடுப்பதில்லை. இங்கே இருக்கிற பெரிய தனவந்தர்கள் நாங்கள் போய் அங்கே இருந்து இந்தாங்கோ இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் என்று செய்வதும் இல்லை. அவையெல்லாம் எங்களிடம் தான் நம்பி இருக்கின்றன. சிறு துளி பெருவெள்ளம், உங்களால் இயன்றுமானதை கொடுத்து மனதார கும்பிட்டு வழிபடுங்கள். சில ஆலயங்களில் நான் கேள்விப்படுகின்றேன், 87,000 டாலர்கள் ஒரு மாதம் தேவைப்படுகிறது அந்த ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு ஆலயம் நடப்பதற்கு ஆக குறைந்தது 100,000 தேவைப்படும். 9,000 வரை குறைவென்று தான் சொல்ல வேண்டும். நான் கேள்விப்பட்ட ஆலயங்களிலிருந்து பார்க்கிற போது மிக அப்படி இருக்கிறது என்பது உண்மை. அவை என்ற மிக சிறப்பான இந்த பதில்களை தந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வளமை போல எங்களுடைய சத்சங்கம், மற்றது குழந்தைகளுக்கான வகுப்புகள், பிள்ளைகளுக்கான வகுப்புகள் 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் நடைபெறுகின்றது. அதோட 7 மணி தொடக்கம் 9 மணி வரைக்கும் நமது சத்சங்கம் வளமை போல. இலக்கம் 3A 5637 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், நாகபூஷணியம்மன் கோயிலுக்கு அருகாமையிலே, எங்களுடைய மருத்துவ மையத்துக்கு அருகாமையிலே நடைபெற இருக்கின்றது. நீங்களும் வந்து இணைந்து கொண்டு பங்கு பெற்றி பயன்பெறலாம். நன்றி. வணக்கம். நமஃ சிவாய. ஓம் நமஃ சிவாய. ஓம் நமஃ சிவாய.